பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை தப்பித்தவரை கூட இப்படி செஞ்சிடாதீங்க. தீராத பண கஷ்டம் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு பதிலாக அந்த பொருட்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவும் அதிகப்படியான பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்காகவும் பணம் சேமிக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளில் பல பேர் வந்துட்டு பரிகாரங்கள், பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படின்ட்டு பல வகையில் ஆன்மீக ரீதியாக தேடல்களை தேடிட்டு தான் இருக்கிறோம். இதோடு சேர்த்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் தான் ஒருத்தங்களுக்கு குறையாத செல்வத்தை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். பரிகாரங்களை நம்மளோட வீட்டில் நம்ம செஞ்சு பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த பரிகாரத்து மூலிமா நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. அதாவது பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், பாதிப்பு இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தகுந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பணத்தை ஈர்க்கிறதுக்காக சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இப்படிப்பட்ட பொருட்களை வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. இப்படிப்பட்ட வாசனை மிகுந்த பொருட்களை வந்துட்டு பணப்பெட்டியில் வைக்கும்போது அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் வந்துட்டு அதிகரித்து பண ஈர்ப்பு விதி செயல்படும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட வாசனை மிகுந்த பொருட்களை வந்துட்டு பணப்பெட்டியில் வச்சுட்டு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அதை வந்து மாற்றுறப்போ அந்த பழைய ஏலக்காய், பழைய கிராம்பு, பச்சை கற்பூரம் இப்படிப்பட்ட பொருட்களை வந்துட்டு சுத்தம் செய்கிறப்போ அந்த பொருட்களை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்படாத இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து வெளியே தூர போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்துட்டு ஓடுற தண்ணியில் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படியும் போடுவாங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை ஈர்த்த அந்த பொருள் வந்துட்டு வெளியே போகும்போது உங்கள் வீட்டினுடைய லட்சுமி கடாச்சமும் நிச்சயமாக வெளியே போக தான் செய்யும். ஆனால் ஒரு தடவை நம்மளுடைய பணப்பெட்டியில் இப்படிப்பட்ட வாசனை மிகுந்த பொருட்களை வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நேர்மறை ஆற்றலை வந்துட்டு அந்த பொருட்களை ஈர்த்துக்கும். இனிமேல் உங்களோட வீட்டில் வந்துட்டு பணப்பெட்டியில் இப்படிப்பட்ட பொருட்களை வைக்கும்போது சுத்தமான கிண்ணத்தில் போட்டு வைங்க. அப்போ அந்த ஏலக்காயை புதுசாக மாற்றுறப்போ அந்த பழைய ஏலக்காயை வந்துட்டு எடுத்து ஏதாவது ஒரு இனிப்பு வகையை செஞ்சு மகாலட்சுமிக்கு நிவேதனமாக வச்சு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு மாதிரியான வாசனை பொருட்களை வந்துட்டு உங்களுடைய பீரோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக செஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பொடியில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுடைய வீட்டு மூலம் முடுக்களெல்லாம் வந்துட்டு தெளித்து விடலாம். அதில் ஒரு தப்பும் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் காமிக்கும்போது இந்த பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்து தூபம் போடலாம். பச்சை கற்பூரத்தை வந்துட்டு வைக்கும்போது அதை வந்துட்டு திறந்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே கரைஞ்சி போகும். அப்படி இல்லை அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி தூபம் காமிக்கும்போது நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதிரி உங்களோட வீட்டில் பண ஈர்ப்பு விதிக்கு பயன்படுத்தின பொருட்களை இனிமேல் வந்துட்டு யாரும் தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி கடாச்சம் வெளியே போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஒருவேளை உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பச்சை கற்பூரம் வச்சுட்டு வந்தோம் உங்களுக்கு பணம் சேரலை அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியான தவறுகளை வந்துட்டு நீங்கள் செஞ்சுருக்கலாம். அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றி தான் பாருங்களேன். நல்ல பலன் கிடைச்சா லாபம்தானே. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.